அன்பார்ந்த எங்களுடைய தமிழ்மண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு நமது டிவியின் வாயிலாக மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான சார்வரி வருடம் 2020 மார்கழி மாதத்தினுடைய கடகராசியினுடைய பலாபலன்கள், சுப அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், வண்ணங்கள், திசைகள், இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். பொதுவாக கடகராசிக்கு அதிபதியாக அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் சந்திர பகவான். எனவே சந்திர பகவானை பிரார்த்தனை செய்து நாம் இந்த மாத பலன்களை காண்போம். ததிசக்த துஷாராபம் க்ஷீரோர்தாரணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் முகடபூஷணம். ஓம் நிஷாகராஜ வித்மகே கலாநாதாஜ தீமகே தன்னச்சந்திர பிரஜோதயாத். ஓம் சந்திராஜ நமஹ. சந்திர பகவானுடைய பெருங்கருணையினாலே இந்த மாத பலாபலன்களில் ராசிக்கு 11 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறது மிகவும் சிறப்பு. ஏகப்பட்ட வருமானத்தை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் ராகு இருக்கார். தொட்டது துவங்கும், எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக நடக்கும், மனோதைரியங்கள் பிறக்கும், உத்வேகங்கள் பிறக்கும், புதிய முயற்சிகள் வெற்றியை தரும், எடுத்த காரியங்கள் தங்குதடையின்றி முடையும், உடலில் ரொம்ப நாளாக இருந்து வந்த ஒரு நோய் இப்போ நிவர்த்தியாகும், வியாபாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் கிளைகளை உருவாக்கலாம், வியாபார விருத்தி, வியாபாரத்தில் நமக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள், கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட தகராறுகள் விலவி அனைவரும் ஒன்று சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு, நம்மள்கிட்ட பணிபுரியக்கூடிய ஆட்களின் மூலமாக நன்மைகள், அதன் மூலமாக நமக்கு பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படும், வெளிநாட்டு தொடர்புகள் சித்தியை தரும், வெளிநாட்டு வியாபாரங்கள் நன்மையை தரும், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும், அந்நிய செலாவணி பங்கு வர்த்தகம் இந்த பிஸ்னஸ்லாம் சிறப்பாக இருக்கும், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சில பேருக்கு, அதற்குண்டான முயற்சிகள் உண்டாகும், விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் மிகச்சிறப்பான யோகத்தை பெறலாம், உடல்நலத்திலிருந்து வந்த நோய்கள் விலகும். ராசிக்கு 10 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று விளங்குறதுனால மிகச்சிறப்பான யோகம், தொழில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும், செய் தொழில் லாபம், என்ன தொழில் பண்ணாலும் அதில் லாபம், அதுபோக பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான யோகம், விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும், விவசாயத்தில் எதிர்பாராத நன்மை ஏற்படும், மகசூல் அதிகரிக்கும், ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கும், அகழ்வாராய்ச்சி, நிலத்தடி நீர், போர் போடுறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அநேக விதமான லாபங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும், கட்டுமான பணியாளர்களுக்கு சிறப்பான யோகங்கள் உண்டு, மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் சிறப்பான யோகம், மருத்துவத்துறை, மின்சாரம், ரயில்வே, காவல்துறை, இராணுவத்துறை, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை இதிலெல்லாம் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பு முன்னேற்றங்களை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். ராசிக்கு 7 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் சந்தித்திருக்கிறது மிகவும் சிறப்பான யோகத்தை கொடுக்கும், தடைபட்டு வந்த திருமண பேச்சுக்கள் இப்பொழுது சாதகமாக நடந்து நிச்சயதார்த்தம் நடைபெற்று திருமண யோகம் அப்படிங்கிறது இப்போது தங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. கடந்த ஒரு ஆண்டுகளாக திருமண பேச்சுக்கள் தடைபட்டிருந்து பிரச்சனைகளாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து சாதகமாக நம்ம திருமணம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்ம யாரை விரும்புகிறோமோ அதே வரணையோ திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், வம்சவருத்தி ஏற்படும், பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள் இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய இடத்துல குரு பகவான் சந்திருக்கிறதுனால மிகச் சிறப்பான யோகத்தை அனுபவிக்கலாம். அதே சமயம் 7 இடத்துல சனி பகவான் வருவது அப்படிங்கிறது அவ்வளவு நன்மை செய்யாது, இளையோர்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள், மனக்லேசம், சஞ்சலம், அலைச்சல், உடல் உபாதைகள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவர். ராசிக்கு 6 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தோம்னால் சூரியன் புதன், அதனால் தகப்பனார் உடல்நலம் பாதிக்கும், தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம், தகப்பனார் வழி சொத்துக்களுக்கு கேடு விளைவிக்கும். அதே சமயம் அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள் இவங்கெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும், கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் செல்வங்களும் கவனமாக படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அரசுத்துறை, தனியார் துறை, கல்வி எல்லாமே கவனமாக, எச்சரிக்கையாக, நிதானமாக இருந்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுது. ராசிக்கு 5 இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று அந்த இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று விளங்குறதுனால, சுக்கர பகவான் கேது பகவானோடு சேர்ந்து விளங்குறதுனால செய் தொழில் லாபம், பூர்வீக சொத்துக்கள் லாபம், பொன் பொருள், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் நகைகள் செய்கிறது, ஆபரணங்கள் செய்கிறது, ஆபரண தொழில் செய்கிறது, ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்க, நிதி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை சற்று அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதத்தில்
கடகராசி நேயர்களுக்கு ஏற்படுது. பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த மாத மார்கழி மாத பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 70% நன்மைகள், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் 70% நன்மைகள், சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு 85% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுது. இந்த கடகராசி நேயர்கள் இந்த மாதம் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்கழி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை அன்று பகல் 11:22 முதல் மார்கழி மாதம் 6ஆம் நாள் திங்கட்கிழமை இரவு 8:14 வரை இந்த சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறதுனால அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த மாத அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் பச்சை அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, வணங்க வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி அம்பாளை வழிபட்டு வந்தால் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகி இன்புற்றிருக்கலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் பெறுகின்றேன்.